திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறை தடுக்க சென்ற மாமியாரை கொட்டூரமாக மருமகன் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அச்சமங்கலம் பட்டாளம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி காஞ்சனா தம்பதிக்கு வரலட்சுமி என்ற மகள் உள்ள நிலையில், அவர் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவரை 7 வருடங்களுக்கு முன்பாக காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் செல்போன் கடை நடத்தி அதில் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார் குமரேசன். இந்த நிலையில் குடிபோதைக்கு அடிமையான அவர் கடந்த 1 வருடமாக செல்போன் கடையை மூடிவிட்டு வேறு எந்த தொழிலுக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாக தெரிகிறது. இதனால் குடும்பத்தில் வறுமை சூழ்ந்து கொள்ள தம்பதிக்கிடையே சிறு சிறு தகராறுகள் ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து வரலட்சுமி கணவர் குமரேசன் மற்றும் பிள்ளைகளோடு தனது தாயார் அடைக்கலத்தில் அவரது வீட்டிலேயே வசித்து வந்துள்ளனர். குடிக்கு அடிமையான குமரேசன் தினம்தோறும் குடித்துவிட்டு மாமியார் வீட்டில் அலப்பறையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அத்தனையையும் மகளுக்காக பெற்றோர் பொறுத்து கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல குடித்துவிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்த குமரேசன் அவரது மனைவி வரலட்சுமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பெண்ணின் பெற்றோர் வாக்குவாதத்தை தட்டி கேட்டிருக்கின்றனர். அப்போது பிரச்சனை இன்னும் பெரிதாகவே வரலட்சுமியின் தாயார் காஞ்சனா தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமரேசன் வீட்டில் இருந்த மண்வெட்டியை எடுத்து காஞ்சனாவின் பின்மண்டையில் ஓங்கி பலமாக தாக்கியிருக்கிறார். சுருண்டு விழுந்த காஞ்சனாவை மீட்ட அக்கம் பக்கத்தால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் தருமபுரிக்கு அனுப்பிய நிலையில் செல்லும் வழியிலேயே காஞ்சனா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் குமரேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவிக்கிடையே தகராறை தடுக்க சென்ற மாமியாரை மருமகன் மண் வெட்டியால் வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.